வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடைமூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். அச்சய லக்கண பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர பாதம் வந்து ஒரு லக்கணத்தை கடக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம். இந்த உடல் நடக்கக்கூடிய, இந்த உடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள், இதை வந்து நீங்கள் சரியாக பார்த்தீங்க, சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படிங்கிறீங்களா? நான் ஒரு வழி கேட்குறேன், அந்த வழியை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெய்லி ஒருத்தர் நான் வழி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டிலையோ உங்களுக்கு வேண்டியவங்களோ உங்களுடைய உறவினர்களோ யாரோ ஒரு ஜோதிடராக இருக்கும்போது இந்த நேரத்தில் இது என்னென்னப்பா நடக்கும், இந்த நேரத்தில் என்னப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். காலம் வந்து எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுக்காதுங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த வீடியோ எத்தனை பேர் உங்களால் பார்க்க முடியுது சொல்லுங்கள். அதோட்டு இது எல்லாமே அவருடைய பிராரப்த கர்மா. இந்த கர்மாங்கிறது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து வழிவிடாதுங்க. இந்த கர்மா அங்கே இருக்குது பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீ அத்தனை செயல்களுக்கும் இந்த கர்மா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொடுக்கும். அதுமாரி ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை இருக்கும். நீங்கள் நல்ல செயல்களை செய்யும்போது உங்களுடைய கர்மா வந்து சேர்த்து ஒரு புண்ணியங்கள் சேரும். அதேமாரி கெட்ட கர்மா சேரும்போது அசுப கர்மா சேரும். இது ரெண்டுமே உங்களுடைய ஜாதகத்தில் விதிவிலக்காக எழுதியிருக்கு. எப்போ நல்லது செய்யணும், எப்போ கெட்டது செய்யணும், இது நம்ம எதுவும் தீர்மானப்பட்டதா, இல்லை நம்ம ஏதாச்சும் இதை வந்து முடிவு பண்ணுறோம்களா, இல்லை நான் பார்க்குறேன் என்னால் மாற்ற முடியுமா? ஆனால் இதை மாற்ற முடியுங்கிறத விட்டு தான் நம்மகிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு. எதை எப்படி மாற்ற முடியும்? எல்லாத்தையும் மாற்ற முடியாது, எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய முடியாது. இந்த ஜோதிட முறை அப்படி தான். அச்சய இலக்கண பத்ததிங்கிற முறை வந்து எல்லோரும் கற்றுக்க முடியுமா அப்படின்னா கற்றுக்க முடியும். ஆனால் அதை வந்து பயன்படுத்துகிறது ஒரு சில நபர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ புரியுதா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு வயதுக்கும் லக்கணம் நகர்ந்து செல்லும், கடந்து செல்லும். அந்த லக்கணம் வந்து நகர நகர, வயது மாற மாற, நம்மளுடைய உடல் வளர்ச்சி மாற மாற லக்கணம் மாறும் அப்படிங்கிறத உண்மை. அது எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறோம்? கடக லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி லக்கணம் கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்தில் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போகுது இன்றைக்கி அப்படின்னா, ஒவ்வொரு நாள் ஒரு நட்சத்திர பாதம் பார்க்குறோம். இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் அவர் குழந்தைகளை பற்றியும் கேள்விக்கு வந்திருப்பார். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட காலதாமதம் ஆகுது, திருமணமாகி மூணு வருடம் ஆகிட்டு, எப்படி இந்த கேள்விகளை நீங்கள் பலமாக பாருங்கள். அந்த லக்கணத்தை இயக்கக்கூடிய அதிபதி யார் அப்படின்னா, அந்த பத்து வருடத்தை இயக்கக்கூடிய அதிபதி புதன். புதன் பலமாகவே இருக்கட்டும், புதன் உச்சமாகவே இருக்கட்டும், புதன் எந்த பாவத்தில் இருந்தாலும் பத்து வருடத்தை அதை இயக்குவார். ஆனால் அதோடய நட்சத்திர பாதம் வந்து உத்தர நட்சத்திரம் ரெண்டு, உத்தர மூணு, உத்தர நாலு. இந்த மூன்று வருடம் நான்கு மாதம் வந்து எப்படின்னா, அந்த சூரியன் வந்து விரையாதிபதி சூரியனாக இருந்து அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்டது, இடம் விற்கிறது, இடம், அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படிப்புக்காக, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக, குழந்தை பேருக்காகவே, மருத்துவமனை செலவுக்காகவே விரயத்தை பண்ணக்கூடிய காலம் இந்த மூன்று வருடம் நான்கு மாதம். இதை நான் சொன்னாலும் ஒன்று தான், சென்னையில் உள்ள ஜோதிடர் ஒருத்தர் சொன்னாலும் ஒன்று தான், வேதாரண்யத்தில் இருக்க ஜோதிடர் மூர்த்தி சொன்னாலும் அதே தான், பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜோதிடர் சொன்னாலும், அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் யார் சொன்னாலும் ஒரே மாதிரியான பலன் தான். இது நடக்காதுங்க, இது நடக்குங்க. அதை நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே மாதிரியான பலன் தான் வரும் இன்றைக்கி. அப்போ நம்ம காலங்கள் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயம் நடக்கணும். ஆனால் அதில் வந்து ஒருத்தர் குழந்தை பேருக்கு பிரச்சனை வரும், ஒருத்தருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படிப்புக்காக விரைய வரும், ஒருத்தர் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் குலதெய்வ கோயிலுக்காக செலவு பண்ணுவார், ஒருத்தர் வந்து பரம்பரை சொத்துக்களுக்காக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை விரையம் பண்ணுவார். அதே விரய செலவுகள் யார் மூலமாக? பூர்வ புண்ணியத்தின் மூலமாக விரய செலவுகள் பண்ணுவார். அப்போ விரையாதிபதி நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் மாதம், மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் கோர்ட்டு கேஸ்னு அலைகிறது கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயம், விரய செலவுகளாகும். ஒவ்வொரு நட்சத்திரமுங்க, என்கிட்ட படித்த எத்தனையோ ஜோதிட நண்பர்கள் வந்து உண்மையிலேயே இந்த கன்னி இலக்கணத்துக்கு, சார் செவ்வாதாசை நடந்துச்சு எனக்கு யோகோன்னு இருக்குன்னு சொன்னாங்க சார், கன்னி லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு செவ்வாதச யோகத்தை செய்யும் அப்படின்னா அது வந்து பஞ்சம ஸ்தானாதிபதியும் கர்மாதிபதி பத்தாம் அதிபதி தொழிலதிபதியும் நினைப்பாங்க. ஆனால் அதே கன்னி லக்கணத்துக்கு எப்படின்னா மூணு எட்டுக்குரிய அட்டமாதிபதி தசை நடந்து அதுவே நாலில் இருந்தாலோ அஞ்சில் இருந்தாலோ அது சம்மந்தப்பட்ட விரைய செலவுகளை, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குங்கிறதான் உண்மை.
வேறு எதுவுமே நான் சொல்கிறேன். இந்த லக்கணம் மாறும்போது, ஆதிபத்தியம் மாறும்போது தசாபதிகளோட தன்மையிலே மாறுதுங்க. அதுதான் உண்மை. நீங்கள் எவ்வளோ பேர் புரியுது அப்படிங்கிறது தெரியலை. கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வைரம்பால் அப்படிங்கிறவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு வீடு வாங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஏஎல்பி லக்கணம் வந்து ஜென்ம லக்கணம் கடகம், அவங்களுடைய ஏஎல்பி லக்கணம் வந்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு என்ன கேள்வினா வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ சுக்கர தசை வந்து சம்மந்தப்பட்டதுனால மூணு எட்டுக்குரிய தசை வந்து சுக்கர தசை நடக்குது. ஆனால் இந்த லக்கணாதிபதி குரு வந்து நாலில் இருக்கார், ஒன்றும் நாளும் தொடர்பு வச்சுன்னா வீடு வாங்குவாங்க. எப்படி? வேறு எதுவுமே கிடையாது. இல்லை இந்த நாலாம் அதிபதி எங்கே இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வீடு உண்டு. அப்போ குடும்ப நபர்கள், அந்த நாலாம் அதிபதி புதன் வந்து எங்கே இருக்குன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய புதன், குடும்ப நபர்கள் மூலமாக வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது லக்னாதிபதி நாளில் இருந்தாலும் ஜாதகருக்கு வீடு உண்டு. பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திரன் வந்து நாலாம் வீட்டில் தான் குழந்தை பேர், குழந்தை சம்மந்தப்பட்ட இதில், அது வந்து யாரோ ஒருத்தர் பேரில், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பேரில், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணிய இடமான அவங்க இடம் அமைந்து ஒரு இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்த மாறி அவங்க ஒரு இடத்த மாற்றிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை குடிக்கக்கூடிய காலம் இது. இப்போ நட்சத்திரம் அப்படிது உத்தரட்டாதி நட்சத்திரம். உத்தரட்டாதி நட்சத்திரம் எங்களுக்கு முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது 1, 4, 7 தொடர்பு. 1ங்கிறது லக்கணம் ரேவதி நட்சத்திரம், 4ங்கிறது வீடு, 7ங்கிறது மனைவி நண்பர்கள் கூட்டு தொழில். அப்போ கணவன் மனைவின்னு எடுத்துக்கணும். அப்போ ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும்போது ஜாதகருக்கு 4ஆம் வீடு சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும். அது எப்போ வருது அப்படின்னா 2021 மார்ச் மாதம். அப்போ 2021 மார்ச் மாதத்துலேருந்து 4 வருடம் 5 மாதம் 10 நாள் இவங்களுக்கு வீடு உண்டு. அதை குறிப்பாக எப்போ அப்படின்னா 2021 மூணாவது மாதத்துலேருந்து 2022 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பாராத வர அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். உங்களுடைய வீடு வந்து நல்லபடியாக அமையும். அவங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கடவுள்களை வந்து பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் போய் கோவிலில் போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை அவங்களை வந்து நான் எனக்கு நல்ல வீடு அமைஞ்சால், இது வந்து ஈர்ப்பு விதி, அங்கே போவாங்க அப்போ தான் ஒரு மணி அடிக்கும், அங்கே போவாங்க பூ ஒருத்தர் கொடுப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக அந்த சாமி வந்து பூ கொடுத்துட்டு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள், வார்த்தைகள், சகுனங்கள், உங்களுடைய வார்த்தைகள், நிமித்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத உண்மை. கண்டிப்பாக வந்து இந்த அச்சய இலக்கண பத்திரிங்கிற ஜோதிட முறையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவில்களுக்கு போய் உங்களோட பிரார்த்தனைகள் வந்து மௌனமாக உங்களுடைய எண்ணங்களாக விரைவில் வந்து வீடு கிடச்ச மாதிரி, அந்த வீட்டில் வந்து குடி போகிற மாதிரி, அந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வு வந்து உருவாக்கணும். வைரம்பால் அவர்களுக்கு, பாண்டிச்சேரி அவர்களுக்கு குடிவரையில் வீடு அமையும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.